நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விதிகள் May 1st போச்சா. உங்கள் பேன் கார்டில் இதை செய்யலைனா செயல் இழப்பு தான், உடனே ஆதார் எடுங்க. 2024-2025 நிதியாண்டு தொடங்கியாச்சு. ஆகவே உங்களது பேன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டதை நீங்கள் உறுதி செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் May 31st காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த சூழலில் இப்போது புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த நிதியாண்டில் என்னென்ன விதிகள் அமலுக்கு வந்துள்ளன என்று பெரிய பட்டியலை போடலாம். கிரெடிட் கார்டு முதல் பேன் கார்டு வரையில் புதிய விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. May 1st இருந்தும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன. ஆனால் பேன் ஆதார் இணைப்பு விதிகளே அதிக கவனம் பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பேனினுடன் ஆதார் இணைக்கப்படவில்லை என்றால் அந்த பேன் கார்டு செயலிழப்பு செய்யப்படும். இதனால் TDS செலுத்துவது 2x அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டுகளை இணைக்கிறது கட்டாயம் என்பது தற்போது ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இணைச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒராட்டி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா பொது சேவை மையத்திற்கு சென்று உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.